ராமர் கோயில் திறக்கப்பட்டது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது ஒரு நேஷனல் சென்டிமெண்ட். இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அயோத்தியில கோயில் வரணும் அப்படிங்கிறது எல்லா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள வரைக்கும் உள்ள மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அந்த கோயில் பணியெல்லாம் நடந்துச்சு. ராமர் கோயில் திறக்கப்பட்டது உண்மை அது இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதாவது சில தேவையற்ற நிகழ்வுகளை தமிழக அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம். கோயில்களில் அங்கே கோயில் திறக்கிறாங்க இந்திய மக்கள் அனைவரும் அது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். அந்த திறப்பு விழாவை பிரைவேட் இடங்களில் தனியார் கோயில்களில் தனியார் மண்டபங்களில் அவங்க ஒளிபரப்பு செய்யறது அதை போய் காவல்துறை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கி இருக்க வேண்டாம்ங்கிறது தான் எல்லோருடைய கருத்து. உயர்நீதிமன்றம் தலையிட்டு சொல்கின்ற அளவிற்கு அதை பெரிதுபடுத்திருக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வாங்க. என்னுடைய கருத்து என்ன இருக்கு நீதிமன்றம் சொல்லிட்டு திரு பன்னீர்செல்வம் அதை பற்றி தொடர்ந்து முடிவு செய்வாங்க. கூட்டணி என்னங்கிறத இல்ல தனித்து போட்டிடுவோமாங்கிறது ஏன்னா தனித்து போட்டிடும் தயாரா இருக்கும் சொல்லிட்டு கூட்டணியில பேசிட்டு இருக்கோம். அது கேளுங்க இல்ல இல்ல கூட்டணி எல்லாம் சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். அதுல உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது நிச்சயம் சொல்லுவேன். நாளைக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு தகவல் வருகிறது. எது தகவல்கள் வதந்திகள் யாரோ சொல்ற கருத்துக்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதாவது வெறும் யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க அது மாதிரிலாம் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ நிகழ்ச்சி நடந்தால் அப்புறம் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 33% இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதை அமல்படுத்த முடியாதுன்னு தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கிடையாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்ற கருத்தை நம்ம போய் என்ன சொல்லுவோம்? அவங்க அதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால இருக்கலாம் அரசாங்கம் தயாரா இருக்கும். முதல்ல கூட்டணியில உறுதியாகட்டும் சார், அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசுங்க. யார் எந்த கட்சி? அதிமுக. ஆமா, அவங்க சொல்றது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நாங்க எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணிக்கு போடுறோம்? பழனிசாமி தலைமையில் உள்ள கட்சியோட நாங்கள் கூட்டிட்டு போறோம். எல்லாம் முடிவுக்கு வந்த பின்பு பேச்சுவார்த்தை எல்லாம் பேசிருக்கோம். முடிவுக்கு வந்த பின்பு உரிய நேரத்தில் நான் தெரிவிக்கும் எல்லா விஷயங்களையும் கூட்டணி உறுதி பெற்று முடிவு பெற்ற பிறகு சரி. நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அயோத்தியில கோயில் வரணும் அப்படிங்கிறது எல்லா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள வரைக்கும் உள்ள மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அந்த கோயில் பணியெல்லாம் நடந்துச்சு. நேற்று ராமர் கோயில் திறக்கப்பட்டது உண்மை அது இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு